கதிரவன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா முகத்துல இருக்கிற பரு அதாவது பிம்பிள் மூலயமா வர்ற ஸ்கார் ஸோ ஓபன் போர்ஸுன்னு சொல்லுவாங்க சோ ஓப்பன் போர்ஸுக்கும் அந்த ஸ்காருக்கும் என்ன வித்தியாசம்னு யோசிப்பீங்க ஓப்பன் போர்ஸ் வந்து இருக்கும் அப்படியே அந்த இடத்துல நம்மளோட ஸ்கின் வந்து போர்ஸ் எப்படி இருக்கும் அது அப்படியே வெளியில தெரியற மாதிரி இருக்கும் இதே வந்து ஆக்னிஸ் கார்னா நிறைய பேருக்கு வந்து ஐஸ்பிக் ஸ்கார்னு சொல்லுவாங்க அதாவது இப்படி இருக்கும் அந்த ஸ்கார் பாக்குறப்பயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பள்ளம் 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 பள்ளமா இருக்கும் நிறைய பேருக்கு ஃபிளாட்டா இருக்கும் ஆனாலும் பள்ளமா இருக்கும் ஸோ அவங்க அவங்களுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் இருக்கு அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் நீங்க லேசர் அப்படிலாம் முகத்தை போய் நீங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் நீங்க பண்ணலாம் என்னென்ன காம்பினேஷன் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி உங்களுடைய ரத்தத்தை எடுத்து அதில் இருக்கிற ஆர்பிசி டபிள்யூபிசி எல்லாத்தையும் பிளேட்லெட் எல்லாத்தையும் பிரித்து பிளேட்லெட் க்ரோத் ஃபேக்டர்ஸை மட்டும் தனியாக எடுத்து அதை உங்களுடைய ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணி சப்சிஷன் பண்ணுவாங்க ஸோ சப்சிஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுடைய குழி அப்படின்னா இந்த குழியில் வந்து உங்களுடைய கீழே இருக்கிற ஸ்கின் வந்து இப்படி இப்படி அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் இது ரெண்டும் பிடிச்சிட்டு இந்த இந்த சதம் வந்து இந்த ரெண்டுமே பிடிச்சிருக்கு கனெக்டிவ் டிஷ்யூ இந்த கேப்ப இப்படி ரிலீஸ் பண்ணி விடணும் சோ அந்த ரிலீஸ் பண்றதுக்கு பேர் தான் சப்சிஷன் சோ இந்த சப்சிஷன் மூலயமா வந்து நம்ம ஆக்னேஸ் கார வந்து ஆக்சுவலி வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்றப்போ ஆக்னேஸ் காரை உங்களுக்கு இருக்காது இது வந்து

கவலைப்படாதீங்க எவ்வளவோ விஷயம் இருக்கு சோ எயிட் மந்த்ஸ் தானே டக்குன்னு வந்து நீங்க போயிட்டு அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் முக்கியமான விஷயம் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஸ்கார் ஆகுறதுக்கு காரணம் நம்ம வந்து பிம்பிளை தான் ஸோ எனி பிம்பிள் கம்ஸ் எதாவது ஒரு பிம்பிள் வந்ததுன்னா முதல்ல கை வைக்க கூடாது ஸோ கை வைக்காம நீங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்து நீங்க வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபிளமேஷனும் கம்மியாகும் பிம்பிளும் கம்மியாயிடும் பிம்பிள் வந்தாலே உடச்சு விடுறது உடச்சு விட்டு அந்த இடத்துல அசிங்கமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி உடச்சி விடுறது ஏன்னா பிம்பிள் நிறைய டைப் இருக்கு பஸ்டியூல்ஸ்னு ஒரு டைப் இருக்கு அண்ட் சிஸ்டிக் ஆக்னேன் டைப் இருக்கு சிஸ்டிக் ஆக்னெய்லாம் நீங்கள் உடச்சி விட்டீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக வந்துடும் அப்படியே பரவ ஆரம்பிக்கும் பயங்கரமாக ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆக்னே இருக்கு ஸோ எப்பவுமே வந்து பிம்பிளை வந்து தொடுறதுன்றது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அண்ட் ஆக்னி கிளென்சர்னு ஒன்று இருக்குது ஸோ ஆக்னேக்குன்னு சொல்லிட்டு கிளென்சர் இருக்குது நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கிளென்சர் யூஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய வந்து கிளென்சிங் பேட்ஸ்லாம் இருக்குது ஆக்னி ரிலேட்டடாக கிளென்சிங் பேட்ஸ் அதையும் நீங்கள் வா வாங்கி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ஒரு பிம்பிளும் வராது அதை நீங்கள் தொடவும் கூடாது தொடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காரும் வராது காருக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கு நீங்கள் ஒரு டெர்மடாலஜிஸ்டையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனியோ இல்ல காஸ்மெட்டாலஜிஸ்டையோ போய் பாருங்க கண்டிப்பா இதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்